ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமுகம் கனவின் புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தலைவராக இவ்வுலகம் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். நம்மிடம் அவர் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறார். ஆண்டவர் தொடக்க நூலிலே எல்லாவற்றையும் படைத்து மனிதனிடம் ஒப்படைத்தார். அவற்றை ஆண்டு நடத்தும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். We are not owners, we are only stewards. நாம் பொறுப்பாளர்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுப்போடு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற குடை என்பதை உணர்ந்து அவற்றுக்கு கணக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே நம்மிடம் ஏதாவது யாராவது ஒப்படைத்திருந்தால் அதை நாம் முறையாக நாம் செய்யவில்லை என்றால், முறையாக படிக்காத பிள்ளைகள், ஒழுங்கினமான இருக்கிற பிள்ளைகள் இவர்களை பார்த்து நான் உன்னை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேனே, நீ என்ன நல்ல பிள்ளை என்று நினைத்தேனே, ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாய் என்று கேட்பது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அவர் விவேகமுள்ள பணியாளனை பற்றி சொல்லுகிற ஓமையில் கூறுவது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த பணியாளன் அநீதமான பணியாளன், நேர்மையற்றவன், அவன் முறையாக இல்லை, அவன் கொடுத்த பொறுப்பை மீறி இருக்கிறான். ஹீ இஸ் ஆல்ரெடி டிஸ்ஹானஸ்ட். அவனை வேலையிலிருந்து நீக்கப் போவதாக சொல்கிறார், கணக்கை ஒப்படைக்க சொல்கிறார். ஆக அவன் மிகவும் விவேகமுள்ளவனாக இருந்தான் என்று ஆண்டவர் அவன் செய்கின்ற மேலும் அதிகமான முறைகேட்டை, தவறுகளை, நேர்மையற்ற தனத்தை பாராட்டுவது போல நமக்கு தோன்றினாலும், ஷ்ரூட்னஸ் என்ற வார்த்தை, அவன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு அக்கறையோடு இருந்தான், அவன் எதிர்காலத்தை குறித்து அவன் விவேகத்தோடு நடந்து கொண்டான். தான் வெளியிலே வேலையிலிருந்து அனுப்பப்பட்டால் தனக்கு என்ன நேரும் என்பதை அவன் எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டான் என்று சொல்லி, உலகின் மக்கள் ஒளியின் மக்களை விட விவேகமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்கிறார். ஆக உலகின் மக்கள் என்பவர்கள் இந்த உலகத்தின் தேவைகளை, இந்த உலகத்தின் பொருட்களை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் தேடி நாளைக்கு, நாளை மறுநாளுக்கு, அடுத்த ஆண்டிற்கு, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கென்றெல்லாம் வாழ்கிறீர்களே உலகின் மக்கள். ஆனால் ஒளியின் மக்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவில் இந்த வாழ்க்கையை பொறுப்போடு வாழ்கிறீர்களா? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறீர்களா? நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம்? நம்மை பார்த்து இயேசு, நான் உன்னை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேனே, நீ ஒரு நல்ல தகப்பனாக, பொறுப்பான தகப்பனாக இல்லை, பொறுப்புள்ள தாயாக இல்லை, பொறுப்புள்ள பெற்றோர்களாக இல்லை, உன் கடமைகளை செய்யாமல் இருக்கிறாய், நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, வளங்களை எல்லாவற்றையும் முறையற்று பயன்படுத்தி தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறாயே, நான் உன்னை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று இயேசு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய இருக்கின்ற காலத்தை எதிர்நோக்கி முன்மாதிரியோடு நடந்து கொள்ள நம்மை அழைப்பு விடுக்கிறார். இந்த ஓமையில் மட்டுமல்ல, அவர் திராட்சை தோட்டத்தை ஒப்புக் கொடுத்தவன், பணக்கார இளைஞன், இப்படி பணத்தை எல்லாம் ஒரு பொறுப்பையாக பார்க்கிறார். மணி இஸ் ஆல்வேஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. பணம் என்பது பொறுப்போடு வருகிறது. பணம் என்பது நம்முடைய தேவைகளுக்குமாக மட்டுமல்ல, மற்றவர்களுடைய தேவைகளையும் உணர்ந்து பயன்படுத்துவதற்காக இருக்கிறது. நாம் எவ்வளவு செல்வத்தை சேர்த்திருக்கிறோமோ அதனால் நாம் பணக்காரர்களாய் செல்வந்தர்களாய் இருப்பதில்லை. நாம் சேர்த்து வைத்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை கொண்டுதான் நாம் மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கிறோம். நமக்கு பிரியமான கடவுள் நம்மை பொறுப்புள்ளவர்களாக, நாம் செய்கின்ற தவற்றை யாரும் பார்க்கவில்லை என்றால் நாம் செய்வதெல்லாம் சரி என்று சொல்கிறவர் அல்ல. நாம் எப்பொழுதும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவன் நம்மை கணக்கு கேட்பார். கடவுளுக்கு கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், தொழிலிலும் நாம் எப்பொழுதும் நற்செய்தியின்படி ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து கணக்கு கொடுக்கும்படி வாழ்வோம். அப்படி இல்லை என்றால் நாம் கணக்கு கேட்கப்படும் போது நன்றாக அடிபடுவோம், நம்முடைய வாழ்க்கை துன்பியலாக முடியும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை ஒரு நேர்மையான பணியாளனாக, நேர்மையான வழிநடத்துகிறவனாக, பராமரிக்கிறவனாக, பாதுகாக்கிறவனாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கடவுள் கொடுக்கிற எல்லா குடைகளையும் பயன்படுத்தி நம்முடைய வளங்களையும், நம்முடைய செல்வங்களையும், குடும்பத்தையும் பாதுகாக்கவும், நல்ல கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாக இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தப்பித்து கொண்டால் தவறில்லை என்பது சுஜாதா சொல்லுகின்ற அருமையான வார்த்தை. இன்றைய உலகத்திலே நீ எந்த தவறையும் செய், எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள், ஆனால் மாட்டிக்கொள்ளாதே என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டோம். நம்மை பார்க்கிறவர்களிடம்தான்
மாற்றிக்கொள்வோம். ஆனால் எப்பொழுதும் எல்லா நேரமும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரிடம் இருந்து நாம் தப்பவே முடியாது. ஊரையே மாற்றலாம், பாறையே மாற்றலாம், யாரையுமே மாற்றலாம், உன் தேவனை நீ ஏமாற்ற முடியாது என்பதனால் நாம் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனால் நாம் நேர்மையோடு, உள்ளத்து நேர்மையோடு உலகத்திலே வாழ்வோம். கடவுள் நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து கனவின் புனித சூசையப்பொருளியாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.